ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நாம் மூங்கில் நெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூங்கில் நெல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்காக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்துபவர்கள் எல்லாருமே ஆள் போல் தத்து அருகது போல வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல்னு வாழ்த்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு தன் இனத்தோடு பல ஆண்டுகள் இணைந்து கணுக்கணுவாய் தோன்றி வளரக்கூடியது மூங்கில். மூங்கிலானது தொடர்ந்து வேரிலிருந்து கன்று தோன்றி வளர்ந்து வளர்ந்து பல தலைமுறை தாவரங்களும் புதராக ஒன்றாகவே இருக்குங்க. இது 100 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பருவ புதர் புல் மரமாகும். மூங்கில் அரிசி என்பது காடுகளில் வளர்கின்ற மூங்கில்ல பூ பகுதியிலிருந்து சேகரிக்கப்படும் ஒரு அரிசிங்க. மூங்கில் அரிசியானது அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்டிருக்குது. இந்த மூங்கில்ல இருந்து சேகரிக்கப்படும் அரிசி மிக குறைந்த அளவிலேயே அரிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மூங்கில் மரம் 40 வருஷங்களுக்கு ஒரு முறை தாங்க பூக்கும். இந்த மூங்கில் பூவிற்குள்ளேயும் அரிசி இருக்கும். இந்த பூ பூத்த பின்னர் அந்த மரம் முழுவதும் பட்டு போய்விடும். நம் வளர்க்குற மரங்கள் பூத்து காய்க்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மூங்கில் மரத்தை நம்ம பார்த்துருந்தாலும் அது பூத்ததை நம்ம பார்த்ததில்ல. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? மூங்கில்ல பூ காய் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்ததில்லை இல்லையா? மூங்கில் கொம்பு பாய் அரிசி காகிதம் என பல பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. நீண்ட ஆண்டுகள் வளர்ந்த மூங்கில் மரங்களில் மட்டும்தாங்க பூ பூக்கும். அதிலிருந்து மட்டுமே தான் மூங்கில் அரிசியை சேகரிக்க முடியும். காடுகளில் வாழும் பழங்குடி மக்களோட உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த சத்துக்கள் நிறைந்த மூங்கில் அரிசியும் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குதுங்க. மூங்கில் அரிசி உயரமான மூங்கில் மரங்களிலிருந்து தானாகவே பூமியில் விழுகும். அதை சேகரித்து விற்பனைக்கு செய்கிறாங்க. இயற்கையின் அருங்கொடையால் பூமிக்கு வரும் மூங்கில் அரிசி மிகவும் உன்னதமானது. மூங்கில் அரிசியை புட்டு போல மூங்கில் குழாயில் வேக வைத்து எலுமிச்சை பழச்சாறு ரால் அவியலோட தாய்லாந்தில் சாப்பிடுவாங்க. மூங்கில் பூ பூத்தா அந்த வருஷம் துரதிருஷ்டம் அல்லது அடுத்த வருடம் வெள்ளாமல் சரியாக இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை பல இடங்கள்லையும் இருக்குதுங்க. உண்மையாலுமே அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மூங்கில் அரிசினாலே எலிகளுக்கு ரொம்ப ஆசையா. அதை சாப்பிட்றதுக்காக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா எலிகளுமே அங்கே குடிபெயர்ந்து விடும். அப்போ மூங்கில் அரிசி தீரும் வரைக்கும் அங்கேயே தன்னோட குடும்பத்தை பெருக்கிக் கொள்ளும். மூங்கில் அரிசி தீர்ந்த உடனேயே பல மடங்காக பெருகி இருக்கிற அந்த எலி கூட்டம் சுற்று வட்டார விவசாய நிலங்களுக்கு தானே படையெடுக்கும். அப்போது கண்டிப்பாக அந்த வருஷம் விவசாயம் வழக்கத்தை விட அதிக அளவு சேதாரத்தை சந்திக்கிறது சகஜம்தானே. அடுத்ததான் இந்த மூங்கில் அரிசி நம்மளோட எலும்புகளை வலுவாக்குதுங்க. மூங்கில் இலைச்சாறு பால் உணர்வு ஊக்குவியாக கருதப்படுகிறது. இளங்கன்றுகள் மயக்கம் பித்தம் போக்கி ஜீரணத்தை தூண்டுகிறது. கிருமி நாசினிகளால் தாக்கப்பட்டு சீல் பிடித்த அந்த காயங்களுக்கு பற்று போடலாம். இதன் சாறு சிலிகானை விட அதிக அளவில் கொண்டிருக்குதுங்க. குருத்து எலும்புகளுக்கு வலு தரக்கூடியது. வலுவு இழந்த எலும்புகளை குணப்படுத்தக்கூடியது. அடுத்ததா வயிற்று புழுக்களை கொல்லக்கூடியதுங்க. வேர் தசை இறுக்கி குளிர்ச்சி தருது. மூட்டு வலி மற்றும் பொதுவான பலவீனத்தை தசை சரிவு வலியினையும் தடுக்குதுங்க. மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வலியை கூட போக்கக்கூடியது இந்த மூங்கில் அரிசி. வயிற்றில் உள்ள புழுக்களையும் போக்கி வயிற்றினையும் வலுப்படுத்துகிறது. மூங்கில் நெல்லை பற்றி பார்க்கலாம். மூங்கில் மரங்கள் 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் இல்லையா? இந்த பூவிலிருந்து வரும் காய்களை நெல் அதாவது மூங்கில் நெல்னு சொல்கிறாங்க. முற்றி காய்ந்த பின் அவை தானாகவே உதிர்ந்து விடுகிறது. பழங்குடியினர் மக்கள் மலைவாழ் மக்கள் தான் இந்த நெல்லினை வேக வைத்து உண்பதால் அவங்களோட உடல் வலிமையாகவே இருக்குது. 40 வருடங்கள் முற்றிய மூங்கில்கள் பூத்து காய்த்த பின்பு அது ஆடியோடு காய்ந்து விடுங்க. அடுத்ததா கருத்தரித்த பெண்களுக்கு மிகவும் சிறந்தது இந்த மூங்கில் அரிசி. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் விட்டமின் குறைபாடுகளை நீக்கும் தன்மை கொண்டுள்ளதுங்க. எனவே கர்ப்பமான பெண்கள் விரும்பும் வகையிலான இந்த மூங்கில் அரிசி உணவுகளை செய்து சாப்பிட செய்யலாம். மூங்கில் அரிசியை சமைத்து சாப்பிட்டு வர உடல் இறுகி உடல் வலு பெறும். இது உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குதுங்க. சர்க்கரை நோயால கட்டான உடலை இழந்தவங்க கூட சீரான உடலை பெறணும்னா இந்த மூங்கில் அரிசி சாப்பிடுங்க. மூங்கில் அரிசியோட மேலும் சில பயன்கள்னு பார்த்தோம்னா, மூங்கில் அரிசி நார்ச்சத்து மிக்கதுங்க. உடல் வலிமையை பெறக்கூடிய செய்யுது. சர்க்கரை அளவை குறைத்து விடும். எலும்பை உறுதியாக்கும். நரம்பு வளர்ச்சியை சீர் செய்யக்கூடியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மூங்கில் அரிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.